அத்தியாயம் 30. ஒன்று, வணியைச் சேர்ந்த காக்காஜி வைத்யா. 2, பம்பாயைச் சேர்ந்த பஞ்சாபி ராம்லால். இவ்வத்தியாயத்தில் ஷிரடிக்கு இழுக்கப்பட்ட இன்னும் 2 அடியவர்களைப் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரை. கருணையின் இருப்பிடமாம் ஷிரடி சாய்ராம் தம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தினாலேயே இச்சம்சார வாழ்க்கையில் அவர்களுக்கு உள்ள பயத்தை போக்குகிறார். அவர்களின் பெரும் கேடுகளை அழிக்கிறார். அவர் முதலில் அருவமாக இருந்தார். ஆயின் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு அவர் ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார். ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை தன்னை அறிதல் அளிப்பதேயாகும். அவர்களில் சிரேஷ்டரான சாயிக்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது. எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. அவர் தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித க்ஷேத்திரங்களிலிருந்தும் வந்து அவர் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள். அஷ்டோத்தர சதம் லக்ஷ்மியா ஸ்ரோதும் இச்சாமி தத்வதஹ ஈஸ்வர உவாச தேவி சாது மகாபாகே மகாபாக்ய பிரதாயகம். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எவ்வித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட்டுவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் இவைகளை பகுத்துணர்வும் ஞானம் எய்துகிறார்கள். தம் அடியவர்களின் ஆசைகளை சாயி முழுமையாக அறிகிறார். அவைகளை நிறைவேற்றுகிறார். எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவரை பிரார்த்திக்கிறோம். அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம். நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளிலிருந்து நம்மை அவர் விடுவிக்கட்டும். பெரும் துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயியை இங்கனம் நினைத்து தியானிக்கிறான். அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது. இந்த சாயி கருணைக்கடல் தம் மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இந்த சச்சரித்திரம் என்கிறார் ஹேமாத் பந்த். அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? யார்தான் இந்த வேலையை மேற்கொள்ள இயலும்? ஆனால் சாயி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமாத் பந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை. இது குறித்து எவ்வித கவலையையும் கொள்ளவில்லை. அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும்போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும்? அல்லது ஏன் எவ்வித கவலையையும் கொள்ள வேண்டும்? இது அவர் தம் முன்வினை புண்ணிய வசத்தால் ஸ்ரீ சாயி அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்கிறார். இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமும் ஆகும். இதை பருகுபவன் சாயியின் பெருமையையும் அவர்தம் எங்கு நிறை தன்மையையும் உணர்வான். விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது. இங்கு தேவையாய் உள்ளது விவாதமல்ல, அளவற்ற அன்பும் பக்தியுமேயாகும். கற்றறிந்தோர், பக்தியுடையோர், உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமன்றி ஞானிகளின் சேவகர் என்று தம்மை கருதுவோர்களும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவார்கள். மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொள்வர். சாயியின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியார்கள் சாயி லீலைகளை கற்பகத் தருவாக கருதுவர். இந்த சாயி லீலைகளின் அமிர்தத்தை பருகுவது அறியாமையால் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும். இல்லறத்தார்க்கு மன நிறைவை அளிக்கும். லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும். இது பற்றிய கதையை கவனிப்போம். காக்காஜி வைத்யா. நாசிக் ஜில்லாவைச் சார்ந்த வணியில் காக்காஜி வைத்யா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் அங்கே ஸ்ரீ சப்தஸ்ரீங்கி தேவி உபாசகர். சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியை இழந்து சலனமுற்றிருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோயிலுக்கு சென்று
தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தார். தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவு தனது கனவில் தோன்றி அவரிடம் கூறினாள், பாபாவிடம் நீ செல்வாயாக, பின் உன் மனம் அமைதியடையும். இந்த பாபா யார் என்று அவளிடமிருந்து அறிவதில் காக்காஜி ஆர்வமுற்றார். ஆனால் அவர் எவ்வித விளக்கமும் பெருமுன்னரே தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டார். தேவி தன்னை காணுமாறு பணித்த இந்த பாபா யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணத் தொடங்கினார். சிறிது எண்ணத்திற்கு பின் இந்த பாபா திரியம்பகேஸ்வரராக சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டினார். எனவே அவர் திரியம்பகேஸ்வருக்கு நாசிக் ஜில்லாவுக்கு சென்றார். அங்கு 10 நாட்கள் தங்கினார். அந்த சமயம் தினந்தோறும் அதிகாலை குளித்து ருத்ரா சுலோகங்களை தேவாரத்தை போன்றவைகளை படித்து அபிஷேகம் மற்றும் சமய சம்பிரதாயங்களையும் செய்தார். இவைகளெல்லாம் செய்தும் கூட முன்போலவே அவர் சலனமுற்றவராகவே இருந்தார். பின்னர் அவர் தமது இருப்பிடத்துக்கு சென்று மீண்டும் இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார். அன்றிரவு தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி, நீ ஏன் திரியம்பகேஸ்வருக்கு சென்றாய்? நான் பாபா என்று கூறியது ஷீரடியைச் சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயியை என்றாள். எப்போது ஷீரடிக்கு போவது, எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காக்காஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது. ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பேன். ஞானி மாத்திரமல்ல, கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார். உண்மையில் சந்தும் ஞானியும் அனந்தும் கடவுளும் ஒருவரே. எள்ளளவும் அவர்களிடையே வேறுபாடில்லை. ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும். ஞானியின் அருளின்றி எவரே அணுகி அவரை தரிசிக்க இயலும்? மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை. ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலை உள்ளவனாக இருக்கிறானோ, எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ, அவ்வளவு விரைவில் அவன் மன நிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும். யாரையாவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான். காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கனமே நடந்தது. ஷாமாவின் வேண்டுதல்கள். ஷீரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காக்காஜி நினைத்து கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு அவரை அழைத்துச் செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார். அவர் வேறு யாருமல்ல, பாபாவின் மிக்க நெருங்கிய பழக்கமுள்ள அடியவரான ஷாமாவே ஆவார். இத்தருணத்தில் அவர் வணிக்கு எங்கனம் வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம். ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள ஸ்ரீ சப்தஸ்ரீங்க தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டாள். தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல்வியாதியால் அவதியுற்றாள். அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள். இந்த 2 வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலே இருந்தன. அவளது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவளிடம் அவைகளை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்பு உயிர் நீத்தாள். சில நாட்களுக்கு பின்னர் ஷாமா இந்த வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார். இவ்வாறாக 30 ஆண்டுகள் கடந்தன. இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷீரடிக்கு வந்து அங்கு 1 மாதம் தங்கியிருந்தார். ஸ்ரீமான் பூட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின. அனைவரும் மகிழ்ந்தனர். ஷாமாவின் தம்பியான பாபாஜி அச்சோதிடரை கலந்து ஆலோசித்தார். அவரது தாயாரின் வேண்டுதல்கள் அவரின் அண்ணன் அவளின் மரணப்படுக்கையில் நிறைவேற்றுவதாக வாக்களித்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கூர்ந்தார். மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொல்லனை அழைத்து 1 ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்கச் சொன்னார். பின்னர் அவர் மசூதிக்கு சென்று
பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன்னால் இரண்டு வெள்ளிஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களிலிருந்து விடுவிக்கும்படி பாபாவை வேண்டிக் கொண்டார். ஏனெனில் பாபாவே ஷாமாவுக்கு சப்தஸ்ருங்கி தெய்வம். சப்தஸ்ருங்கி கோவிலுக்கு அவரையே போகும்படியும் அவற்றை தேவியின் பாதங்களில் அவரையே சமர்ப்பிக்கும்படியும் பாபா வற்புறுத்தினார். பாபாவின் அனுமதியையும் உதியையும் பெற்ற பின்பு ஷாமா வணிக்கு புறப்பட்டார். அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காக்காஜியின் வீட்டை வந்தடைந்தார். காக்காஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக கவலை உள்ளவராக இருந்தார். அத்தருணத்திலே ஷாமாவும் அங்கு வந்தடைந்தார். எத்தகைய வியத்தக ஒற்றுமை இது! காக்காஜி அவரை யார் என்றும் எப்போது அவர் அங்கு வந்தார் என்றும் விசாரித்தார். அவர் ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறார் என்று அறிந்து உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டார். அன்பால் அவர் அந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர்கள் சாயியின் லீலைகளை பற்றி பேசினர். ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷீரடிக்கு புறப்பட்டார்கள். காக்காஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தார். உடனே அவர் கண்கள் குளமாயின. அவர் அமைதி பெற்றார். தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்களை இழந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் ஆயிற்று. தமது மனத்தில் காக்காஜி கீழ்கண்டவாறு எண்ண ஆரம்பித்தார். என்ன வியத்தக சக்தி இது! பாபா ஒன்றும் பேசவில்லை, எவ்வித கேள்வி பதிலும் இல்லை, ஆசீர்வதிக்கவில்லை. வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமான மகிழ்ச்சிக்கு அடிகோலுகிறது. எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தினாலேயே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது. இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது. அவரது பார்வை சாயியின் பாதங்களில் நிலை கொண்டது. அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. பாபாவின் லீலைகளை கேட்டு கரைகாணா மகிழ்ச்சி அடைந்தார். பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார். கலப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார். அங்கு அவர் 12 நாட்கள் தங்கியிருந்தார். பாபாவிடம் விடைபெற்று கொண்டு உதி ஆசீர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்பினார். ராகதாவைச் சேர்ந்த குஷால் சந்த்: அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது. அம்மாதிரி இருக்கலாம். ஆனால் பாபாவின் கனவுகட்கு கால நியதி இல்லை. நிகழ்ச்சி ஒன்றை குறிக்குங்கால், ஒரு நாள் மாலை பாபா காக்காசேகப் தீட்சத்தை அழைத்து ராகதாவுக்கு சென்று தாம் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷீரடிக்கு அழைத்து வருமாறு கூறினார். அங்கனமே காக்கா சாஹேப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ராகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார். அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியமடைந்தார். உண்டபின் ஒரு சிறு மத்தியான தூக்கம் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே ஷீரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் ஷீரடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷால் சந்த் கூறினார். பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார். அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய்கொண்டிருந்த போது தீட்சத்தின் வண்டி எதிரே வந்தது. தீட்சத் அவரை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார். பின் இருவரும் ஷீரடி திரும்பினார்கள். குஷால் சந்த் பாபாவை கண்டார். அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். பாபாவின் இந்த லீலையைக் கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். பம்பாயைச் சேர்ந்த பஞ்சாபி ராம்லால். பம்பாயைச் சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒருமுறை கனவு கண்டார். அதில் பாபா தோன்றி ஷீரடிக்கு வரும்படி கூறினார். ஒரு மகந்தை மகானைப் போல தோன்றினார் பாபா. ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியார். பாபாவை சென்று பார்க்க எண்ணினார். ஆனால் அவரது விலாசத்தை அறியார். என்ன செய்வதென்றும் அவருக்கு தெரியவில்லை. ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறான். இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது. அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார். அவர் கனவில் கண்ட மகானின் உருவாம்சங்கள்
இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின. விசாரித்ததில் அவர் ஷிரடியைச் சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார். ஷிரடிக்கு உடனே சென்றார். தனது இறுதிக்காலம் வரை அங்கேயே தங்கினார். தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா ஷிரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார். அவர்களின் ஆத்மார்த்த லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தார். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.